கர்த்தரும் அருமரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்தில் நாம் யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுமார் 7 விஷயங்களை நாம் கவனிக்க முடிந்தது. இன்று நாம் எவைகளை கற்றுக்கொள்ளக்கூடாது, இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படும் வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, புறஜாதியருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களினாலே புறஞ்சாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி, நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாம் எவ்வளவுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்தவ வாழ்விலே நாம் வளர்ந்திருந்திருந்தாலும், வானத்தின் அடையாளங்களினால் புறஞ்சாதியர்கள் கலங்குறதை போல இன்று அநேகர் கலங்குகிறதை பார்க்கிறோம். என்ன கலக்கம்? அஸ்ட்ராலஜி, வானசாஸ்திரங்கள், ஜாதக குறிப்புகள், இந்த காரியங்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்புவதுதான் விந்தையிலும் விந்தையாக அமைந்திருக்கிறது. என்ன 27 நட்சத்திரங்கள், அதற்கு 12 ராசிகள் வீடாகவும், சூரியனுக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் இடையிலே வரக்கூடிய கிரகங்களிலே 7 கிரகங்களாக இருந்தாலும் நவக்கிரகங்கள் 2, கேது ராகு ஆகிய நிழல் கிரகங்கள் அவைகளை மறைப்பதாகவும், ஆக மொத்த 9 கிரகங்களைக்குள்ளாக கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்குவது நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள், நினைக்கிறார்கள். அது எப்படி இருப்பினும் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? யோவான் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அவர் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையானவர்களே, அவர்களை குறித்து 13வது வசனம் சொல்லுகிறது, அவர் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலோ பரவாமல் தேவனால் பிறந்தவர்கள். ஏனெனில் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தது, எல்லாம் புதிதாக்கப்பட்டது என்று. அன்பானவர்களே, 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடவுளுக்கும் மந்திரங்கள் சக்தினால் கட்டி டப்பாவில் அடைத்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மந்திரம் சொல்ல முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அன்றைக்கு அவன் ஜாதகமே மாற்றப்படுகிறது, அவனுடைய நிலைப்பாடு நீங்கி போகிறது. இந்த 9 கிரகங்களை காட்டிலும் மாபெரும் சக்தியாக விளங்குவதுதான் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை, அவருடைய வெளிச்சமானது. ஆகவேதான் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் இயேசுவுக்குள் ஒரு மனிதன் வரும்பொழுது அவனுடைய ஜாதகங்களும் அவனுடைய நட்சத்திர பலன்களும் ராசிகளும் அவைகள் ஒன்றுமில்லாமல் பயனற்றதாய் மாறுகிறது. கிறிஸ்துவின் வெளிச்சமே நம்மில் பிரதிபலிக்கிறது. ஆதலால் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை போல காலைதோறும் நியூஸ் பேப்பர் எடுக்கிற போதெல்லாம் ராசி என்ன, ஜாதகம் என்ன, என்ன நட்சத்திரம் என்று பார்ப்பதை விட்டுவிட்டு இயேசுவின் முகத்தை பார்த்து வாழ்க்கையை தொடங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வேத வார்த்தையின்படி புறஞ்சாதியினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று நாங்கள் பகுத்து வாழக்கூடிய கிருபையின் ஆவியங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.